அன்பான ஜாய் டிவி நேயர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். என்ன நேயர்களே, எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? சாம்பலிலிருந்து சிங்காரம் என்கின்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்றுக்கொள்கிறோம். ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நல்ல உயிருள்ள சாட்சிகளை பார்க்குறோம் இல்லையா? இன்றைக்கும் அப்படிப்பட்ட சாட்சியை தான் நம்ம கேட்க போகிறோம். நான் சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு பாஸ்டரை சந்தித்தேன், அவரை குடும்பமாய் சந்தித்தேன். அவங்க இமானுவேல் லிட்ரேச்சர் ஃபவுண்டேஷன் என்கின்ற ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்களோட ஊழியத்தை பற்றி நம்ம கேட்க போகிறோம். பாஸ்டர் சிஐ ஜார்ஜையும் அவங்க மனைவி மிஸ்ஸஸ் பேபி ஜார்ஜையும் நம்ம சந்திச்சு அவங்களோட சாட்சியை கேட்கலாமா? வாங்க போய் அவங்களோட சாட்சியை நம்ம கேட்கலாம். பாஸ்டர், பிரேஸ் தி லார்ட், நல்லா இருக்கீங்களா பாஸ்டர்? Thank you sister for inviting for this program. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்கள். நான் பிறந்தது வளர்ந்தது படித்தது எல்லாமே கேரளாவில். என்னுடைய அப்பா அம்மா கிறிஸ்தவங்களாயிருந்தினாலே சின்ன வயசுலே நான் ஆண்டவராக இயேசுவே ரட்சகனாக உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு வாலிபராக இருக்கும்போது ஊழியத்திலெல்லாம் ரொம்ப உற்சாகமாக இருந்தது. நான் 1969 கேரளா யூனிவர்சிட்டியிலிருந்து ஒரு டிகிரி பாஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு கம்பெனியில் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக வேலை பண்ணி அதுக்கப்புறம் அதே கம்பெனியில் மேனேஜராக வேலை பண்ணியிருந்தது. 1975 இன்றைக்கி திருமணமானது. எனக்கு ரெண்டு பிள்ளைகள், ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஆனால் 1980 பிஸ்னஸ் மெடிசன் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸுக்காக சென்னையில் வந்தது. அங்கிள், ரொம்ப அழகாக உங்கள் இன்ட்ரடக்ஷன் சொன்னீங்க. ஸோ உங்களோட பூர்வீகம், நேட்டிவ் பிளேஸ் வந்து கேரளா, கரெக்டா அங்கிள்? கரெக்டாக. ஓகே. ஸோ நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸ்க்காக வந்து சென்னைக்கு வந்தீங்க. ஸோ நீங்கள் சென்னையில் வந்து இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் தனியாக வந்தீங்களா, உங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்களா அங்கிள்? 1980 நாங்கள் பிஸ்னஸை பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்ஸாகி சென்னையில் ஸ்டார்ட் பண்ணியது. ஆனால் அதே சமயத்து நான் அதை கம்பெனியில் வேலையும் செய்திருந்தேன். ஆனால் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் பிஸ்னஸில் நிறைய லாஸும் வந்ததுனாலே நான் என்னுடைய வேலையை 1981 வேலையை ரிசைன் பண்ணி அப்புறம் 1983 தான் ஃபேமிலியாகி சென்னைக்கு வந்தது. ஸோ 1983 நீங்கள் வந்து ஃபேமிலியாக சென்னைக்கு வந்துட்டீங்க. அப்போ உங்களோட சிச்சுவேஷன் எப்படி? நீங்கள் இந்த பிஸ்னஸ் லாஸில் தான் இருந்ததா? அந்த லாஸில் இருந்தப்போவே உங்கள் ஃபேமிலியை கூட்டிகிட்டு வந்தீங்களா சென்னைக்கு? அப்போ உங்களோட சிச்சுவேஷன் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தது அங்கிள்? சென்னையில் வரும்போது ரொம்ப சோகமான சூழ்நிலை தான் இருந்தது. நான் பிஸ்னஸ் ஏற்கனவே லாஸு. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு கேரளாவில் இருக்கிறதாய ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணி பார்ட்னர்ஸுக்கு இருக்கிறதாய அவர் இன்வெஸ்ட் பண்ணியதாய பணம் எல்லாம் அவர்களுக்கு திருப்பி கொடுத்தார். சென்னையில் வரும்போது எங்கள் கையில் எங்களோட செலவுக்கு கூட பைசா இல்லை. அந்த சூழ்நிலையில் தான் நாங்கள் வரும்படி இருந்தது. எவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் அங்கிள். அங்கிள், நான் இப்போ வந்து ஆண்டி கிட்ட கொஞ்சம் பேச போகிறேன். ஆண்டி, அங்கிள் சொன்னாங்க இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையாக இருந்துச்சு அப்படின்னு. அப்போ உங்களோட நிலைமை எப்படி இருந்தது? உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி இப்படி ஒரு லாஸ் நடந்திருக்கு, ரெண்டு பிள்ளைகள். அப்போ உங்களோட சிச்சுவேஷன் எப்படி நீங்கள் இந்த சேலஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணீங்க? ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள் சென்னையில் வந்தேன். வரும்போது என்ன பண்ணணும்னு தெரியல. ரெண்டு சின்ன குழந்தைகள், அவரை படிக்க வைக்கணும், அவங்களோட ஃப்யூச்சர் என்ன ஆகும், எப்படி ஆக போகிறதுன்னெல்லாம் ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருந்தது. ஆண்டவர்கிட்ட ஒரு நம்பிக்கை வச்சுட்டு இருந்தேன், எப்படியும் ஆண்டவர் எங்களை கைவிட மாட்டார். எனக்கு அப்போதெல்லாம் அந்த டைமில் கொஞ்சம் பயங்கர கஷ்டமாக இருக்கும்போது எனக்கு ஆண்டவர் கொடுத்த வசனம், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை சகாயிக்கும், அந்த மாதிரி அவரோட வசனம் என்னை பலப்படுத்திட்டு இருந்தேன். அதனால தான் எனக்கு அந்த சூழ்நிலையில் அதை தாண்டதுக்கு எனக்கு ஆண்டவரோட பெரிய கிருபை லபித்தது. எப்பயுமே இந்த நிறைய கடன் வருகிற சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி மத்தியில் நிறைய கன்ஃபியூஷன், நிறைய போராட்டம், சண்டைகள் இப்படியெல்லாம் இருக்கும். உங்கள் ரெண்டு பேர் மத்தியில் அப்படிப்பட்ட குழப்பங்கள் ஏதாவது இருந்ததா? எங்களுக்குள்ள அந்த மாதிரி பிரச்சனைலாம் வரலை. நிறைய கன்ஃபியூஷன் இருந்தது, கஷ்டம் இருந்தது. என்னும் ஆண்டவரோட கிருபை லபித்ததுனால நாங்கள் அது மாதிரி சண்டை போடாமல் எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. நம்ம ஆண்டவர் எப்படியாவது இந்த சூழ்நிலையில்னு நம்ம வெளியே வரணும், குழந்தைகளை வளர்த்தணும், அவங்களுக்காக என்ன பண்ணணும், எப்படி பண்ணலாம்னு நான் அவரோட என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒத்துழைச்சு போகிறதுக்கு ஆண்டவர் எனக்கு கிருபை தந்தார்.
அதுதான் எனக்கு சொல்ல முடியும். வேற என்னால் என்னோட சேனால் ஒன்றும் பண்ண முடியல. நான் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டேன். நிறைய நாள்கள் இருக்குது, அழுது இருக்குது. பெரிய ஆண்டவர்கிட்ட அழுது என்ன பண்ணலாம். அவருக்கும் ஒன்றும் அவரை ஒன்றும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்தேன். ஆண்டவர் எங்களை கைவிடலை. அது மட்டும்தான் எனக்கு சொல்ல முடியும். நீங்கள் சொன்னீங்க உங்கள் ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் சேல் பண்ணிட்டீங்க அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் உங்களோட குடும்பத்தை எப்படி ரன் பண்ணீங்க? அந்த கேள்வி எப்படி பதில் சொல்கிறதுன்னு எனக்கு புரியாது. இன்கம் ஒன்றுமே இல்லை. ஒய்ஃபு வேலை செய்கிறதுனாலே அவங்க சேலரி இருக்குது. ஆனால் அவங்களுக்கு ஆஃபீஸில் கிடைக்கிறதாய லோன் கூட நாங்கள் எடுத்துருக்கு. நாங்கள் சென்னையில் ஒரு பெரிய பெங்களாவ் இருந்தது. அது பெங்களாவ் சேல்ஸ் பண்ணி இவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி அவருக்கு இருக்கிறதா குவார்ட்டர்ஸுக்கு தான் நாங்கள் ஷிஃப்டிங் பண்ணி ஒன் ரூம் கிச்சன். ஆனால் நம்ம டே டு டே எக்ஸ்பென்ஸுக்கு கூட ரொம்ப கஷ்டமாக இருந்த சூழ்நிலை தான் இருந்தது. போக போக வட்டிக்கு பணம் வாங்கி வட்டிக்காரனுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறதுக்கு பைசா இல்லாமல் வட்டிக்கு பணம் வாங்கி வட்டிக்காரனுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நாங்கள் ஒரு நாள் போயிருந்தது. ஆனால் எப்பொழுதுமே ஆண்டவரோட ஊழியத்திலே ரொம்ப உற்சாகமாக இருந்தது. எல்லா சண்டேஸிலும் சர்ச்சில் எல்லா ஆக்டிவிட்டீஸ்லையும் நாங்கள் எப்பொழுதுமே ஃப்ரெண்டில் இருக்கோம். எல்லா சண்டேஸ்லையும் நான் மெசேஜ் கொடுத்துருவேன். ஆனால் இந்த விஷயத்தை பற்றி அவ்வளோ ரொம்ப சீரியஸாக எடுத்தது இல்லை. எப்படியோ ஆண்டவர் நடத்தினார். ரொம்ப கஷ்டமான சூழ்நிலாங்க. ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் சொன்ன ஒரு காரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் உங்களுக்குள்ளே ஒரு மனஸ்தாபமும் வராமல் ஒற்றுமையாக ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த சேலஞ்சை ஃபேஸ் பண்ணீங்க. அப்புறம் இந்த கடன் பிரச்சனை எல்லாம் எப்படி தான் ரிசால்வ் ஆச்சு? நான் ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைக்கும்போது 1999 August 18 காலை வேளையில் 11 மணிக்கு தான் ஆண்டவர் என்ன ஊழியத்துக்கு அழைச்சது. ஊழியத்துக்கு அழைக்கும் போது எனக்கு 400,000 ரூபாய் கடமாயிருந்தது. ஆண்டவர் கேட்டதாய கேள்வி, இதுவரை நீ எனக்காக ஊழியம் செய்யாமல் உனக்காக நீ வேலை செய்த உன் வாழ்க்கையில் கதி என்ன? இந்த வார்த்தையினால் நான் ஆண்டவருக்கு சரண்டர் பண்ணி என்னுடைய ஸ்கூட்டர் எடுத்து நான் சென்னையில் உள்ள இந்துஸ்தான் பைபிள் இன்ஸ்டியூட்டி போய் பைபிள் காலேஜில் ஜாயின் பண்ணி திருப்பி மதியம் லஞ்சுக்கு வந்தபோது தான் மனைவியோடு இந்த விஷயத்தை பற்றி சொன்னார். அப்போ மனைவி சொன்னதாக வார்த்தை, ஊழியத்துக்கு போகிறதெல்லாம் நல்லது தான், ஆனால் நமக்கு 400,000 ரூபாய் கடமை இருக்குது. இந்த கடக்காரனாய் ஊழியத்துக்கு போகிறது நல்லதில்லை. அப்போ அதனால் நான் சொன்னேன், நான் ஆண்டவருக்கு வாக்கு கொடுத்தாச்சு, ஐ கேனோட் டேக் இட் பேக். பின்ன என்ன செய்ய முடியும்? நாங்கள் கண்ணீரோட ஜெபம் பண்ணினார் ஆண்டவர், இந்த 400,000 ரூபா கிராஜுவேஷனுக்கு முன்னாடி எங்களுக்கு கடன் வீட்டி தரணும்னு சொல்லி ஜெபம் பண்ணினார். ஆனால் அந்த கடத்தை எப்படி ஆண்டவர் வீட்டியது என்று சொன்னால் இப்பொழுதுமே இட் இஸ் அ ரியல் மிஸ்டரி ஃபார் அஸ். எப்படியானாலும் The Lord has done a great miracle in our life. வசனம் சொல்லுது அங்கு, கத்தர் மேல் பாரத்தை வைத்து விடுன்னு. இன்னொன்று எனக்கு ரொம்ப பிடிச்சது, நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை ரொம்ப அழகாக கீழ்ப்படிஞ்சிருக்கீங்க. நீங்கள் உங்கள் மனைவிக்கு கூட சொல்லாமல் நேராக HPIல போயிட்டு ஜாயின் பண்ணிட்டீங்க. நீங்கள் எத்தனை இயர்ஸ் கோர்ஸ் அங்கிள் ஜாயின் பண்ணீங்க அங்கே? 2 வருஷத்தை போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸ் தான். ஸோ ஒரு 2 இயர்ஸ் கோர்ஸை உங்கள் ஒய்ஃப் கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் போய் ஜாயின் பண்ணிட்டீங்க. வந்தோடனே அவங்க கேள்வி கேட்டாங்க, ஆண்டி உங்களுக்கு சொல்லாமல் அங்கிள் போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. இப்போ உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? உங்கள் மனசில் என்ன கேள்வியெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு? அவங்க மேலே கோவம் வந்துச்சு அவங்க கிட்ட சொல்லாமல் போயிட்டாங்கன்னு? கேட்டப்போ மனசு கஷ்டமாக இருந்தது. என்ன பண்ண முடியும், இனிமேல் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால நான் கேட்டேன், இந்த கடையில் இருக்கும்போது எப்படி கடைக்காரனாய்ட்டு ஒரு ஊழியத்துக்கு போனால் எப்படி இருக்கும்? மற்றவங்க கிண்டல் பண்ணுவாங்க, இல்லை எல்லாம் தொலைஞ்சு போனப்போ தான் பைபிள் எடுத்து இறங்கி இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு மனசு கஷ்டம் எனக்கு இருந்தது. நான் சரி, இப்படி அவர் டிசைட் பண்ணிட்டேன், என்ன பண்ணுறது, இனிமேல் நம்ம ஜெபம் பண்ண வேண்டியது தான். இந்த கோர்ஸ் முடிக்கிறதுக்குள்ளே எப்படியாவது கடை பிரச்சனை எல்லாம் முடியணும், இல்லைன்னா ஊழியத்துக்கு போக முடியாது. நாங்கள் ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் அதுக்கு ஏதோ விதத்தில் வழி திறந்த. எங்களுக்கு இப்போ கூட தெரியாது எது எப்படி அந்த கடன் அடைச்சேன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. இப்போ மனசுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் கூட அது நான் தேற்றிக்கிட்டேன் இப்படி மனசு. ரொம்ப அழகாக சொன்னீங்க ஆண்டி. அங்கிள், எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் ஆண்டவர் வார்த்தையை கேட்டு உடனே போய் பைபிள் காலேஜில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிங்க. சரி, 2 இயர்ஸ் கழித்து நீங்கள் பைபிள் காலேஜ் முடிச்சிட்டிங்க. முடிச்சிட்ட பிறகு என்ன அங்கிள் பண்ணீங்க? பைபிள் காலேஜ் கோர்ஸ் முடித்ததுக்கப்புறம், அப்போ இன்றைக்கி 52 வயசு,
என்ன செய்யலாம் என்று யோசனை பண்ணி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் கொடுத்ததாய ஊழியம் தான் லிட்ரேச்சர் மினிஸ்டர். புஸ்தகங்கள், பைபிள், பாட்டு புக்கு மற்ற புக்குகள் எல்லாம் பிரிண்ட் பண்ணி விதரணம் செய்கிறதாய ஒரு ஊழியத்தை பற்றி ஆண்டவர் ஒரு தரிசனம் கொடுத்ததுனால இம்மானுவேல் பப்ளிகேஷன் சொல்லி ஒரு லிட்ரேச்சர் மினிஸ்ட்ரி நாங்கள் முதல்ல ஸ்டார்ட் பண்ணி. நீங்கள் சொன்னீங்க லிட்ரேச்சர் மினிஸ்ட்ரி அப்படின்னு. ஸோ எடுத்த உடனே நீங்கள் வந்து எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணீங்க? எடுத்த உடனே எல்லா புக்ஸு, பாட்டு புக்கு, அப்புறம் எல்லா வசனங்கள் இதையெல்லாம் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணிங்களா? ஸோ இப்போ எங்கள் நேயர்களுக்கு சொல்லுங்கள், லிட்ரேச்சர் மினிஸ்ட்ரி அப்படின்னா அதோட அர்த்தம் என்ன? நீங்கள் அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க ஃபஸ்ட்டு? லிட்ரேச்சர் மினிஸ்ட்ரின்னு சொன்னால் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் புக்ஸ் அதை பிரிண்ட் பண்ணி பப்ளிஷ் பண்ணுறது தான். நாங்கள் ஆக்சுவலி கான்சன்ட்ரேட்டிங் ஃபார் கிறிஸ்டின் லிட்ரேச்சர்ஸ். கிறிஸ்டின் லிட்ரேச்சர்ஸ் பிரிண்ட் பண்ணுறதுக்காக முதலாவது நாங்கள் ஒரு இடத்த எடுத்து அந்த இடத்துல புக் ஷாப்பாக நாங்கள் கன்வெர்ட் பண்ணியது, கிறிஸ்டின் புக் ஷாப். சென்னையில் நுங்கம்பாக்கத்தில் தான் முதல் முறையாக நாங்கள் ஒரு புக் ஷாப் எடுத்தது. அந்த புக் ஷாப்பில் கிறிஸ்டின் லிட்ரேச்சர், பைபிள்ஸ், கேசட்டு, சிடி அந்த காலத்தில் அதெல்லாம் சேல் பண்ணுறது. 1999 நாங்கள் அந்த டிசம்பர் மாதத்தில் தான் அந்த புக் ஷாப் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியது. ஃபஸ்ட்டாக நாங்கள் பப்ளிஷ் பண்ணியதாய் புக்கு மலையாளம் மக்கள், மலையாளம் தெரியாததாய மலையாளிகளுடைய பிள்ளைகளுக்காக மலையாளம் பாடல்கள் இங்கிலீஷில் டிரான்ஸ்லிட்ரேட் பண்ணி முதல் முறையாக போட்டதாய புக்கு தான் கிறிஸ்திய சங்கீத ரத்னாவளி. இந்த புக்கை இப்போது 11th எடிஷன் ஆகிருக்கு. நாங்கள் அநேக சூழ்நிலையில் இருக்கும்போது இந்த மலையாளம் பாட்டுகள் எல்லாம் செலக்ட் பண்ணி அதை இங்கிலீஷ்லேக்கே டிரான்ஸ்லிட்ரேட் பண்ணியது என்னோடய ஒய்ஃபு தான். ஆண்டவர் அவருக்கு அந்த படிப்பட்டதாக ஒரு டேலண்ட்டு கொடுத்ததுனாலே அதை அவர் செய்தார். இந்த புக்கில் ஸ்டார்டிங்கில் நாங்கள் மலையாளம் பாடல்கள் இங்கிலீஷ் மொழியில் ரோமனைஸ்டு டிரான்ஸ்லிட்ரேட் பண்ணி தமிழ் பாடல்கள் தமிழ் தெரியாதவங்களுக்காக மலையாளத்திலும் அது இங்கிலீஷிலும் டிரான்ஸ்லிட்ரேட் பண்ணி அது இல்லாமல் இங்கிலீஷ் ஹிம்ஸ் அண்ட் காரஸ் அங்கே மூணு ட்ரைலிங்கல் லாங்குவேஜில் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த புக்கை பப்ளிஷ் பண்ணியது. இது இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் நிறைய மக்கள் வரவேற்றது. உலகத்தில் ஆல் அரவுண்ட் த வேர்ல்ட் மலையாளிஸ் கிறிஸ்டியன் பிலீவர்ஸ் ஆர் யூஸிங் அவர் புக். இது இப்போது 11th எடிஷன் தான் இப்போ வந்திருக்கிறது. ரியலி பியூட்டிஃபுல் அங்கு. ஏன்னா எல்லாராலுமே இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்யவே முடியாது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நீங்கள் சொன்னீங்க ஆண்டி தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இதை டிரான்ஸ்லிட்ரேட் பண்ணேன்னு. ஏன்னா எனக்கு தெரியும் எவ்வளோ நாள் எடுக்கும் இதை டிரான்ஸ்லிட்ரேட் பண்ணுறது வந்து. இட்ஸ் நாட் அ ஈஸி ஜாப். இப்படிப்பட்ட ஒரு தரிசனம் உங்களுக்கு எப்படி வந்தது? இப்படி தான் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ற தரிசனம் உங்களுக்கு எப்படி பாஸ்ட் வந்தது? நாங்கள் சென்னையில் ஃபேமிலியாக வந்தபோது முதல்ல சிஐடி நகரில் தான் தங்கியிருந்தது. எங்கள் மெடிசின் மேனுஃபேக்சரிங் ஆஃபீஸ் அங்கே தான் இருந்தது. ஆனால் சென்னையில் வில்லிவாக்கத்தில் உள்ளதாக மலையாளம் சர்ச் ஆஃப் காட்ல தான் நாங்கள் போயிருந்தது. எங்கள் பிள்ளைகளுக்கு அப்போது மலையாளம் வாசிக்க தெரியாது. சர்ச்சில் இருக்கிறதாய பிள்ளைகளுக்கும் மலையாளம் பிள்ளைகளுக்கும் மலையாளிசனுடைய பிள்ளைகளுக்கும் மலையாளம் படிக்க தெரியாது. அப்படி இருக்கும்போது சர்ச்சில் ஒரு பாட்டு புக்கு இப்படி பிரிண்ட் பண்ணி பப்ளிஷ் பண்ணி நல்லதாக இருக்கும்னு சர்ச்சில் பிலீவர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணி அது நல்ல வரவேற்பாக இருந்தது. அந்த புக்கு பார்த்தபோது ஆவியானவர் என்னோடு பேசினார், மலையாளிஸு ஆல் அரவுண்ட் த வேர்ல்ட் புது நியூ ஜெனரேஷன் யங்ஸ்டர்ஸுக்கு யாருக்குமே மலையாளம் படிக்க தெரியாது, அவங்களுக்காக இப்படிப்பட்ட ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணியால் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அந்த தாட்ஸு ரொம்ப தீவிரமாக என்னில் வந்ததுனால அதுக்காக இந்த புக்கு பப்ளிஷ் பண்ணுறதுக்காக நாங்கள் முயற்சி எடுத்தோம். வெரி நைஸ் அங்கிள். ஆண்டி அங்கிள் சொன்னாங்க எங்களுக்கு நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறீங்க இந்த டிரான்ஸ்லிட்ரேட்டில். ஸோ இப்போ இந்த புக்கில் எத்தனை பாடல்கள் இருக்குது? எத்தனை பாடல்களுக்கு நீங்கள் இப்படி டிரான்ஸ்லிட்ரேஷன் பண்ணீங்க? அது எவ்வளவு நாள் எடுத்தது உங்களுக்கு அப்படி பண்ண? அது ஃபஸ்ட்டு நாங்கள் அந்த புக்கு பப்ளிஷ் பண்ணும்போது 650 சாங்ஸ் தான் இருந்தது. அது நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால எனக்கு எத்தனை நாள் எடுத்தேன்னு சொல்ல முடியாது. நான் ஒர்க் பிளேஸிலும் ராத்திரி டைம்லெல்லாம் இருந்து நான் டிரான்ஸ்லிட்ரேட் பண்ணுவேன். அதனால் ரொம்ப நாள் எடுத்திருக்கு. அது அந்த அந்த டைமில் எனக்கு ரொம்ப பிஸியாக இருந்த ஒரு டைம். கொஞ்சம் கொஞ்சமாக ஓரோ நாளைக்கும் செய்து ரொம்ப நாளுக்கு பிறகு அது முடிச்சது.
அப்போ எத்தனை நாள் எடுத்துன்னு சொல்ல முடியாது, அது மாதிரி இருக்காது. நீங்கள் சொன்னீங்க நிறைய நாள் ஆச்சுன்னு. சரி, இந்த மாதிரி நீங்கள் டிரான்ஸ்லிட்ரேட் பண்ணுறப்ப உங்கள் பிள்ளைங்க உங்களுக்கு உதவியாக இருந்தாங்களா, சப்போர்ட்டாக இருந்தாங்களா? உங்கள் பிள்ளைங்களை பற்றி எங்களுக்கு ஏதாவது சொல்லுங்களேன். இந்த டிரான்ஸ்லிட்ரேஷனில் பிள்ளைகளுக்கு ஒன்றும் ஹெல்ப் பண்ண முடியாது, என்ன அவங்களுக்கு மலையாளம் படிக்க தெரியல, அதை தெரிஞ்சால் தானே அவங்க அது எழுத முடியும். அதனால் அந்த மாதிரி இதிலெல்லாம் அவங்க எங்களுக்கு ஒன்றும் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியல. ஏன்னா நான் இதெல்லாம் பண்ணும்போது என்ன தொந்தரவு பண்ணாமல் அவங்க வேலையில் அவங்களே பார்த்து எங்களோட கோஆப்ரேட் பண்ணியிருந்தேன். பிள்ளைகள் எல்லா விஷயத்திலும் அவங்க வந்து படிக்கும், ஸ்கூலுன்னு வந்தால் அவங்க அவங்க வேலையை அவங்க செய்து, எனக்கு எப்போவுமே டைம் இருக்காது அவங்கள கவனிக்கிறதுக்கு. அதனால் அவங்க எங்களோட கோஆப்ரேட் பண்ணி ஃபுல் டைம் எங்களுக்கு நல்ல சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தேன். தேங்க்யூ ஆண்டி. பாஸ்டர், இப்போ இந்த ஒரு சாங் புக் நீங்கள் சொன்னீங்க 11th எடிஷனுக்கு வந்துட்டீங்கன்னு, இப்போ இந்த சாங் புக் மாத்திரம்தான் இப்படி டிரான்ஸ்லிட்ரேட் பண்ணியிருக்கீங்களா, வேறு ஏதாவது அப்படி பண்ணுறீங்களா? அது மாத்திரம் இல்லாமல் வெறும் மலையாளம் டு இங்கிலீஷ் தமிழ் மாத்திரம்தான் பண்ணுறீங்களா, இல்லை வேறு லாங்குவேஜஸ்லையும் பண்ணுறீங்களா? ஃபஸ்ட்டு சாங் புக்கு நாங்கள் மலையாளம் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லிட்ரேஷன் சாங் புக்கு தான் பண்ணியது. அதுக்கப்புறம் தமிழ் மக்களுக்காக தமிழ் சாங் புக்கு நாங்கள் பப்ளிஷ் பண்ணி அதில் 500 சாங்ஸ், இதில் இதுவும் ட்ரைலிங்கல் சாங்ஸ் தான், சாங் புக்கு தான். தமிழ் சாங்ஸு, மலையாளம் சாங்ஸ், இங்கிலீஷில் டிரான்ஸ்லிட்ரேஷன் அண்ட் இங்கிலீஷ் ஹிம்ஸ் அண்ட் காரஸ், அது தமிழ் டிரான்ஸ்லிட்ரேஷன். இது ரொம்ப முக்கியமானதாக புக்கு. அதுக்கப்புறம் தமிழ் 1000 சாங்ஸ், 1000 சாங்ஸ் உள்ளதாக ஒரு பாட்டு புக்கு, அது இல்லாமல் 2000 சாங்ஸ் உள்ளதாக ஒரு பாட்டு புக்கு. இதெல்லாம் பைபிள் பேப்பரில் தான் பிரிண்ட் போட்டிருக்கு, அதனால ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. இந்த பாட்டு புக்கில் ஓல்டு சாங்ஸு, நியூ சாங்ஸ் எல்லாமே செலக்டட், ஆவிக்குரியதாக எல்லா சர்ச்சஸ்களுக்கும் யூஸ் பண்ணுறதாக இந்த பாட்டு புக்கு எல்லா சர்ச்சஸிலும் ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. பாஸ்டர், உங்கள் பாட்டு புக்கில் எல்லா சாங்ஸ் ஆனால் வெறும் அந்த ஓல்டு சாங்ஸ் தான் இருக்கா, இல்லை இந்த ரீசண்டாக வந்த நியூ சாங்ஸும் இருக்கா, அப்புறம் இந்த ஹிம்ஸ் அண்ட் கோரஸஸ் அண்ணான்வாங்க அதெல்லாம் கூட இருக்குங்களா? ஸோ இந்த சாங் புக்கில் எப்படிப்பட்ட செக்ரிகேஷன் இருக்குது? இதில் தமிழ் சாங்ஸ், மலையாளம் சாங்ஸ் வித் தமிழ் ஸ்கிரிப்ட் அண்ட் இங்கிலீஷ் ஹிம்ஸ் அண்ட் கோரஸ், அதாவது ஆராதனா கீதங்கள், டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சாங்ஸ் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கு. அதாவது மார்னிங் வர்ஷிப், ஈவினிங் வர்ஷிப், அப்புறம் எஸ்பெஷலி இந்த சைல்டு டெடிக்கேஷன், அப்புறம் மேரேஜ், ஃபியூனரல், எல்லா தரத்திலுள்ளதாக ஒகேஷன்ஸுக்கு யூஸ் பண்ணுறதாக சாங்ஸ் தான் நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கு. அதனால திஸ் இஸ் வெரி யூஸ்ஃபுல் அண்ட் பாப்புலர் டு many ஆஃப் த பீப்புள். ஸோ இட்ஸ் அ ஆல் இன் ஒன் சாங் புக் பாஸ்டர். சரி அண்ணா, நீங்கள் இது சொல்கிறப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, இதுக்கெல்லாம் உங்களுக்கு நிறைய செலவு இருக்கும் இல்லை பாஸ்டர்? ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்னீங்க நாங்கள் இதுக்குன்னே ஒரு இடம் பிரிண்டிங்காக வச்சு அப்புறம் ஒரு ஷாப் கூட நடத்திட்டுருக்கோம் அப்படின்னு. ஸோ இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? அந்த கேள்வி பதில் சொல்கிறதுக்கு எப்படின்னு எனக்கே தெரியாது. இட் அ வெரி வெரி எக்ஸ்பென்சிவ் ப்ராசஸ், ஓன்லி வித் ப்ரேயர் அண்ட் வித் சப்போர்ட். இந்த பிரிண்டிங்கெல்லாம் நாங்கள் கேரளாவில் எங்கள் ஒய்ஃப்னோட பிரதர்ஸ் அவங்களுக்கு ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருக்கு, ஆபரேசர் பிரிண்டர்ஸ். தேவையானதாக பொருள்கள் நாங்கள் பிரிண்ட் பண்ணுறதுக்கு சொன்னால் அவங்க பிரிண்ட் பண்ணி கொடுப்பார், கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் பைசா அனுப்பிடுவார். ஆனால் அவங்க ஒரு சப்போர்ட் இருக்கிறதுனால இது அவ்வளோ கஷ்டம் இல்லாத ரீதியில் எங்களுக்கு செய்ய முடியுது. பாஸ்டர், இந்த ஊழியத்தை நீங்கள் பண்ணும் பொழுது ஐ எம் ஷுர் நீங்கள் வந்து நிறைய சேலஞ்சஸ் பார்த்துருப்பீங்க. ஏதாவது ஒரு சேலஞ்ச் உங்களால் எப்படி ஒரு பெரிய சேலஞ்ச் வந்தது, அதை எப்படி ஃபேஸ் பண்ணி ஓவர் கம் பண்ணீங்கன்னு சொல்ல முடியுங்களா? ஓரோ எவ்ரி டே ஐ வாஸ் ஃபேஸிங் சேலஞ்சஸ். அது எப்படின்னு சொன்னால், ஸ்டார்டிங்கில் நாங்கள் முங்கம்பாக்கத்தில் இம்மானுவேல் பப்ளிகேஷன்ஸ் புக் ஷாப்பு ஸ்டார்ட் பண்ணி அந்த இடத்துல கிறிஸ்டின் சர்ச்சஸ் கிடையாது. அப்படி இருக்கும்போது சென்னையில் ஓரோ இடத்துலையும் பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் மீட்டிங் இருக்கும். அந்த பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் மீட்டிங்கில் நான் பைபிள்ஸு, சாங் புக்கு, சிடி, கேசட்டு இதெல்லாம், சின்ன ஒரு ஸ்கூட்டி இருந்தது, அந்த ஸ்கூட்டியில் வச்சு எல்லா பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் போய் வெளியில் ஸ்டால் போட்டு பிஸ்னஸ் பண்ணிவிடுவார். நான் இன்கம் வரணும், எக்ஸ்பென்சஸ் கவர் பண்ணுறதுக்காக சேல்ஸ் இல்லாமல் இருந்தால் தெர் இஸ் நோ இன்கம். அப்போ இன்கம் சேல்ஸுக்காக இந்த மாதிரி செய்திருந்தது. அநேக அநேக சூழ்நிலைகள், அநேக இடத்துல கஷ்டப்பட்டு போனால் கூட பிஸ்னஸ் இல்லாமல் திருப்பி வந்திருக்கு, சோர்ந்து போன சூழ்நிலைகள் அநேகம் வந்திருக்கு.
ஆனால் எல்லாம் ஆண்டவரோட ஜபத்தினால். இந்த விஷயத்தை பற்றி யாரோட போய் ஒரு கம்ப்ளைண்ட்டே சொல்லியதே கிடையாது. முட்டி போட்டு கண்ணீரோட ஆண்டவரோட ஜபம் பண்ணிவிடுவார். ஆண்டவர் ஓரோ நாளுக்கு தேவையான விஷயங்களை அப்பப்போ கொடுத்து கொண்டு வந்து இதுவரை நடத்தினார். ரொம்ப அழகாக சொன்னீங்க பாஸ்டர். சரி, இப்போ நீங்கள் வந்து அந்த சாங் புக் பப்ளிகேஷன் பண்ணிட்டீங்க. இதை தவிர நான் கேள்விப்பட்டேன், நீங்கள் ஒரு பைபிள், தமிழ் பைபிள் கூட நீங்கள் வந்து டிரான்ஸ்லிட்ரேட் பண்ணிங்களா, இல்லை அதில் சில எடிஷன்ஸ் எல்லாம் பண்ணீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். தமிழ் பைபிள் பிரிண்ட் பண்ணுறதுக்காக ஒரு விஷயம் நடந்து விட்டது. நான் முன்னாடி சொன்னபடி ஓரோ பாஸ்டர்ஸ் மீட்டிங், கன்வென்ஷன் மீட்டிங்லெல்லாம் ஸ்டால் போட்டு பிஸ்னஸ் பண்ணிடுவார். வில்லிவாக்கத்தில் அம்பேத்கர் அரங்கத்தில் பாஸ்டர் பிரதாப் சிங் ஒரு கன்வென்ஷன் மீட்டிங் நடத்தும்போது, அந்த கன்வென்ஷன் மீட்டிங்கில் வெளியில் நாங்கள் ஸ்டால் போட்டு பிஸ்னஸ் பண்ணியிருந்தது. நான் அடிக்கடி ஸ்டால் போடும்போது எங்கள் மனைவி கூட என்னை சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்துடுவேன். நான் ஒரு பெரிய கம்பெனியில் மேனேஜராக வேலை செய்திருந்தவர். இப்போது அந்த வெளியில் ஸ்டால் போட்டு பிஸ்னஸ் செய்கிறான்னு சொன்னால், ஆஃப்டர் ஆல் யூர் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ், ஒரு எப்படி ஆனாலும் மென்டல் டிப்ரெஷன் இருக்கும் இல்லையா. ஆனால் என்னை சப்போர்ட் பண்ணுறதுக்காக அவர் கூட வந்துடுவார். அப்போ ஒரு சிஸ்டர் பைபிள் வாங்கிறதுக்காக வந்தார். அன்றைக்கே தமிழ் பைபிள் 70 ரூபாய்க்கு தான் கொடுக்குறேன். நான் அவர்கிட்ட சொன்னேன், பைபிள் 70 ரூபாய்க்கு தான் கொடுக்குறேன், ஆனால் அப்போது அவர் கையில் பைசா இல்லை. சரி, நீங்கள் நாளைக்கு வாங்கோ, பைபிள் தரலான்னு சொன்னேன். அடுத்த நாள் அதே சிஸ்டர் 70 ரூபா கொண்டு வந்து என் கையில் பைசா கொடுத்தார். நான் அவருக்கு பைபிள் கொடுத்தேன். பைபிள் கொடுத்தபோது அவரே நோக்கியப்போ ரொம்ப ஏழையான ஸ்திரி. பைசா எல்லாம் காயின்ஸும் ஓல்டு நோட்ஸும் சாயில்டு நோட்ஸ். ஆவியானவர் பேசினார், பாருங்கோ இந்த ஏழையான ஸ்திரி என்னுடைய வசனம் படிக்கிறதுக்காக எவ்வளோ பாடுபட்டு பணம் கொண்டு வந்திருக்கு. இந்த வார்த்தையே கேட்ட மனசில் ஆவியானவர் பேசும்போது அதே இடத்துல மனைவி இருந்து நாங்கள் மனைவியோடு ஷேர் பண்ணி அதே இடத்துல நாங்கள் ஒரு தீர்மானம் பண்ணால், பைபிள் வாங்கி விலை கம்மியான ரேட்டில் 50 ரூபாய்க்கு கொடுத்துருவேன். 70 ரூபாய் தான் அன்றைக்கி விலை, ஆனால் 50 ரூபாய்க்கு கொடுத்துருவேன். ரொம்ப ஏழை மக்களானால் அவங்களுக்கு ஃப்ரீயாகி கூட கொடுத்துருவேன்னு சொல்லி நாங்கள் அதே இடத்துல இருந்து தீர்மானம் பண்ணால். அதுக்கப்புறம் இதே விஷயத்தில் கிட்டத்தட்ட 2000 மோர் தென் 2000 பைபிள்ஸ் பைபிள் சொசைட்டிகள்னு நாங்கள் வாங்கி பல இடத்துல அநேகருக்காக டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணலாம். ஆனால் ஒரு வேளையில் பைபிள் வாங்கிறதுக்கு பைபிள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்த சூழ்நிலை. அப்போ ஆண்டவரோட ஜெபம் பண்ணார். ஆண்டவர் பைபிள் பிரிண்ட் பண்ணுறதுக்காக எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா பைபிள் பிரிண்ட் பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவரோடு நாங்கள் ஜெபம் பண்ணினார். அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு பைபிள் பிரிண்ட் பண்ணுறதுக்காக பெரிய உதவி செய்தார். ரொம்ப அழகான சாட்சி அங்கிள். இன்ஃபேக்ட் ஐ வாஸ் இம்ப்ரெஸ்டு. அது கேட்கும் பொழுதே எனக்கு ரொம்ப பிடிச்ச காரியம், நீங்களும் ஆண்டியும் ஒரு பொருத்தனை பண்ணிங்கன்னு சொன்னீங்கல்ல, ரொம்ப ஏழையாக இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்கலாம், கம்மியான விலையில் நம்ம கொடுக்கணும், ஆண்டவர் எங்களுக்கு உதவி செஞ்சால் நாங்கள் வந்து பைபிளும் பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னு. அப்புறம் ஆண்டவர் உதவி செஞ்சார், நீங்கள் பைபிள் பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க. ஹவு டிஃப்ரெண்ட் இஸ் யுவர் பைபிள், உங்கள் நீங்கள் பிரிண்ட் பண்ணுற பைபிள் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மற்ற பைபிள்ஸ் ஓட கம்பேர் பண்ணால், இஸ் தேர் எனி திங் டிஃப்ரெண்ட்? முதல் முறையாக நாங்கள் பிரிண்ட் போட்டது புதிய ஏற்பாடு, சங்கீதம், நீதிமொழிகள், ஆராதனை கீதங்கள். இதில் இயேசு சொன்னதாக வார்த்தை எல்லாம் ரெட் லெட்டரில் போட்டிருக்கு. பாட்டு இருக்குது, படங்கள் இருக்குது, எடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸு அநேகம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் தான் ஃபுல் பைபிள் நாங்கள் வெளியிட்டது. இந்த ஃபுல் பைபிள் வெளியிட்டதிலே ஃபுல் பைபிள் வெளியிட்டதிலே ஃபுல் பைபிள் வெளியிட்டதிலே ரெட் லெட்டர் பைபிள், பழைய ஏற்பாட்டில் பிதாவான தேவன் சொன்ன வார்த்தை ரெட்டில், புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை ரெட்டில், புதிய பழைய ஏற்பாட்டிலே பரிசுத்த வேதாகம வரலாற்று சுருக்கம். பைபிள் எப்படி நம்ம கையில் வந்தது அதை பற்றி மக்களுக்கு தெரியணும். அது இல்லாமல் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் ஓரோ புக்கினுடைய ஷார்ட் நோட்ஸ், அதுக்கப்புறம் 10 கமேண்ட்மெண்ட்ஸ். புதிய ஏற்பாடிலே புதிய ஏற்பாடுக்காக உழைச்சதாய் அப்போஸ்தலர்கள் ஸ்ரீகன்பால், வில்லியங்கேரி அவங்களோட சரித்திரங்கள். புதிய ஏற்பாடில் இயேசு சொன்ன உபமைகள், தீர்க்க தரிசனங்கள், இதெல்லாம் 4 கோஸ்பல் கம்பேரிசன், இயேசு செய்த அற்புதங்கள் இதெல்லாம் செப்பரேட்டாக ஹெட்டிங்காக கொடுத்துருக்கு. சிலுவையில் 7 மொழிகள், பழைய ஏற்பாடிலே ஆபிப்பு மாதம் சொன்னால் அதில் இங்கிலீஷில் என்ன, தமிழ் என்ன, அதில் வசன ஆதாரங்கள் என்ன, இப்படிப்பட்ட அநேக எடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் விசுவாசிகளுக்கு தெரிய வேண்டியதாக ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நிறைய போட்டிருக்கு. கடைசியில் 125 செலக்டட் சாங்ஸ், பழைய ஏற்பாட்டில் ஹோலி லேண்டு ஃபோட்டோகிராஃப்ஸ் 8, புதிய ஏற்பாட்டில் ஹோலி லேண்டு ஃபோட்டோகிராஃப்ஸ், இப்படிப்பட்டதாக ஆல் இன் ஒன்
ஒரு பைபிள் இதுவரை தமிழ் யாருமே வெளியிட்டதே கிடையாது. ரொம்ப அழகாக சொன்னீங்க அங்கிள். அங்கிள், அந்த பைபிளை நான் பார்க்கலாமா? நேர்களே, இதுதான் வந்து அங்கிள் சொன்ன அந்த பைபிள். இதில் சில குறிப்புகளை நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். ஒரு சாட்சியாக சொல்லணும்னா, நானும் சில மாதங்களாக இந்த பைபிளை தான் பயன்படுத்துகிறேன். இதில் எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்த சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லணும்னு விரும்புகிறேன். முதலாவதாக, நீங்கள் பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தை பார்த்தீங்கன்னாலும் நீங்கள் ரெட் லெட்டர்ஸ் பார்க்கலாம். அது மட்டுமின்றி பழைய ஏற்பாட்டில் 8 படங்கள், புதிய ஏற்பாட்டில் 8ன்னு சொன்னாங்க, ஹோலி லேண்டோடையது. அந்த பிக்சர்ஸையும் நீங்கள் இந்த பைபிளில் பார்க்கலாம். நான் வந்து பைபிள் வாசிக்கும் பொழுது ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. என்னால் அந்த இடங்களை குறித்து வாசிக்கும் பொழுது அதை ரிலேட் பண்ணி என்னால் இதை பார்க்க முடிஞ்சுது. அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் இந்த பைபிளுடைய கடைசி பகுதியில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அங்கிள் சொன்ன அந்த 150 பாடல்கள் இருக்கும். ஸோ இந்த பைபிளுக்கு பின்னாடியே, சில வாட்டி நீங்கள் பாட்டு புக்கு மறந்துட்டு போனீங்கன்னா கூட பாடல்கள் இந்த பைபிளுக்கு பின்னாடி இருக்கும். பிறகு நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, மிஷினரிகளை குறித்துற சரித்திரம், எல்லாம் நிறைய மிஷினரிகளை பற்றிய அவங்களோட ப்ரீஃபிங், அவங்களோட சரித்திரத்தை பற்றி வந்து ரொம்ப அழகாக இந்த இடத்துல எழுதியிருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் நிறைய உங்களுக்கு பிரயோஜனமான காரியங்கள், ஏசுவின் உவமைகள் சொல்லி எங்கெல்லாம் வருது அப்படின்னு உங்களுக்கு இண்டெக்ஸ் போட்டு காட்டியிருக்கிறாங்க. ஸோ இந்த பைபிளில் நான் நல்ல பிரயோஜனப்பட்டேன், எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. டெய்லி நான் இந்த பைபிளை தான் வாசிக்கிறேன், உங்களுக்கும் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் அங்கிள்கிட்ட கேட்க போகிறேன். அங்கிள், இப்போ வந்து எங்கள் நேயர்கள் இந்த பைபிளை வாங்கணும்னு விரும்புகிறாங்கன்னா எப்படி காண்டாக்ட் பண்ணோம், அது அந்த இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் அங்கிள். பைபிள் நாங்கள் வித்தியாசமான முறையிலே பைபிள் வெளியிட்டிருக்கு. இது லார்ஜ் பிரிண்ட் பைபிள். லார்ஜ் பிரிண்ட் பைபிள் என்று சொன்னால் கொஞ்சம் வயசானவருக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது நோவையோட பேழா. இது இல்லாமல் ரீசன்ட்லி நாங்கள் ஒரு பைபிள் வெளியிட்டிருக்கு, வைட் மார்ஜின் பைபிள். இது மூணு சைட்லும் மார்ஜின் போட்டிருக்கும். இதனுடைய பர்பஸ், ஊழியக்காருக்கு, இவாஞ்சலிஸ்ட்டு, பைபிள் படிக்கிறது ஆசிரியர்களுக்கு இருக்கிறவங்களுக்கு பைபிள் படிக்கும்போ ஆவியானவர் கொடுக்கிறதாய வார்த்தைகள் எல்லாம் இங்கே எழுதி வைக்கலாம். ஒரு செய்தி கேட்கும்போ அந்த செய்தி கேட்கறதாய வார்த்தைகள் அதை எழுதி வைக்கலாம். இது பைபிளில் எழுதி வச்சா அவங்க போனாலும் அவங்க ஃப்யூச்சர் ஜெனரேஷன்ஸுக்கு இது யூஸ் ஆகும். இப்படிப்பட்டதாக ஒரு பைபிள் இதுவரை இந்தியன் லாங்குவேஜில் யாருமே வெளியிட்டது கிடையாது. இங்கிலீஷில் கேஜேவியில் இருக்குது, அது என்ன இந்தியாவில் கிடையாது, வெளிநாட்டில் தான் கிடையாது. இது ஒரு பைபிள். அது இல்லாமல் இது மீடியம் பைபிள், சாதாரணக்கார் உபயோகிக்கிறதுக்காக பிரயோஜனமான பைபிள். இதில் அடுத்தது வாலிபர்கள் உபயோகிக்கிறதாக ஒரு பைபிள், பாக்கெட் சைஸ் பைபிள். இது இங்கிலீஷ் மாடலில் நாங்கள் வெளியிட்டதாக பைபிள் தான். இது ஹார்ட் பவுண்ட், இதில் கூட கொஞ்சம் பெருசானது இருக்குது. இது ஹார்ட் பவுண்டு, இங்கிலீஷ் மாடலில் நாங்கள் வெளியிட்டதாக பைபிள் தான். விவிதமான முறையிலுள்ளதாக பைபிள் நாங்கள் வெளியிட்டு இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் உள்ளதாக மெயின் புக் ஷாப்புக்கு நாங்கள் சப்ளை பண்ணுகிறேன். அது இல்லாமல் நிறைய பேருக்கு ஆன்லைனில் எங்களோட தொடர்பு கொண்டா எங்களோட வெப்சைட்டு தொடர்பு கொள்ளலாம். அது இல்லாமல் ஆன்லைனில் எங்களோட தொடர்பு கொண்டா நாங்கள் அவங்களுக்கு கொரியர் மூலமாக அனுப்பி கொடுத்துருவேன். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை நாம் அடுத்த வாரம் பார்க்கலாம்.